மீனராசி அன்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்துல நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு லாபம் நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா செலவுகள் ஜாஸ்தியாகும், வரும் செலவாகும், வரும் செலவாகும், அந்த மாதிரி லாப நஷ்டங்கள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். முந்தி என்னுடைய நிலையே வேற, இப்ப என்னமோ தெரியல, வருமானம் வருது ஆனா திருப்திகரமா இருக்கிறது இல்லையே, வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அது செலவாயிருதே அப்படின்னு பல்வேறு விதமான யோசனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். ஒருவேளை நம்ம தான் சுமையை ஜாஸ்தி ஆக்கின்றோமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில நேரங்களில் உத்தியோகத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் நிறையா இருந்துட்டுருக்கு. இந்த மன கவலைகளுக்கும் இந்த மன நிம்மதிக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக தொழில் நிற்கக்கூடியதாக இருக்கும். சென்னையில் பார்த்தசாரதி திருக்கோயில் அப்படிங்கிறது கோயில், இந்த கோயிலில் போய் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுவோம். ரொம்ப விசேஷமாக பார்த்துட்டாலும்னா மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம். அதே மாதிரி நரசிம்மசுவாமி கை பார்த்துட்டேன்னா வாங்குற கூப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். நரசிம்மரை போய் வழிபடுங்கோ. ரேவதி நட்சத்திர மீனராசிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தூரத்தில் இருக்கேனே, நான் எப்படி வழிபடுவேன்? வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில், பெருமாள் ஆலயங்களில் போய் வழிபட்டதுனாலே இந்த தினத்தில் பெரிய பெரிய சங்கடங்கள்லாம் நிவர்த்தியே, மன திருப்திகள் பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.